கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படட்டும். தரிசனத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஊழியங்கள் வேறு, தரிசனம் வேறு. ஹல்லேலூயா. We are carrying a vision. நாம் சுமப்பது ஊழியம் அல்ல, நாம் செய்வது தரிசனங்கள். கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த சாயங்கால வேளையிலும் உங்களோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை தெளிவாய் நடத்தின வேத பகுதி திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். வேத புஸ்தகம் வைத்திருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தைகளை படிங்க, இல்லைன்னா ப்ரொஜெக்டர் பார்த்து சேர்ந்து சொல்லலாம். 1, 2, go வாசிக்கலாம். என் சிறு பிள்ளைகளே, இன்னொரு தடவை சத்தமா, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும், இன்னொரு தடவை, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நேற்று தினத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை குறித்து சொல்லுகிறார், விசுவாசமாகிய கப்பல் என்று. இன்றைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லும்படி என் இருதயத்திலே வைத்த வார்த்தை, He gave me a direction. என்ன வார்த்தை என்றால், உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், வேதனை. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்களேன், வேதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, வேதனை. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வேதனை. கர்ப்ப வேதனை. கவனியுங்கள், வேதனைகளில் பல அளவுகள் உண்டு. நீதிமொழிகள் 12:25 இப்படி சொல்லுகிறது, இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும். இருதயத்தில் இருக்கிற வேதனை உண்டு. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. இருதயங்களில் இருக்கிற வேதனைகள் உண்டு. There is a pain in heart. இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:35, என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அடித்தார்கள் எனக்கு சுரணை இல்லை. இதுவும் வேதனைதான், ஆனால் வேதனையினுடைய அளவு மாறுகிறது. யோவான் 16:21, இதோ பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீயை போல நீங்கள் வேதனை படுவீர்கள். ஸ்திரீ ஆனவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். There is a different dimensions of pain. வேதனையினுடைய அளவுகளில் வித்தியாசம் உண்டு. கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். வேதனையினுடைய அளவில் வித்தியாசம் உண்டு. கொஞ்சம் என்னோடு ஒத்துழைத்து சொல்லுங்க, இருதயத்தில் இருக்கிற வேதனை சரீரங்களை கூட சாக பண்ணக்கூடிய வேதனை. அடுத்து கர்ப்ப வேதனை. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது எனக்கு வந்திருக்கிற வேதனை இருதயத்திலே வந்த வேதனை அல்ல, இப்பொழுது எனக்கு வந்திருக்கிற வேதனை சரீரத்தில் வந்திருக்கிற வேதனை அல்ல, இப்பொழுது எனக்கு வந்திருக்கிற வேதனை கர்ப்ப வேதனை. மவுண்ட் சபையோடு 18வது ராத்திரி பரிசுத்தாவியானவர் சொல்ல வேண்டிய வார்த்தை, இது நமக்கு கர்ப்ப வேதனையாய் அமையட்டும். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணணும். Let this pain be a pain of labor. கைத்தட்டி சில நிமிஷம், கர்ப்ப வேதனை, கர்ப்ப வேதனை. கொஞ்சம் உற்சாகமா இருங்க, கொஞ்சம் உற்சாகமா இருங்க. கர்ப்ப வேதனை, வாய் திறந்து சொல்லுங்களே, கர்ப்ப வேதனை. சில வேதனைகள் from Genesis to Revelation. இப்ப நாம் வாசிக்க கேட்ட வேதனைகள் ஆங்காங்கே நாம் பார்க்க முடியும். இருதயத்தில் இருக்கிற வேதனை ஆங்காங்கே பார்க்க முடியும், சரீரத்தில் இருக்கிற வேதனை ஆங்காங்கே பார்க்க முடியும். ஆனால் அந்த கர்ப்ப வேதனை என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். எங்கெல்லாம் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இந்த கர்ப்ப வேதனையை அனுமதிக்கிறதை நாம் அழகாக பார்க்க முடியும். I am undergoing the pain
என்று சொல்லுகிறார். நான் ஒன்றை பிறப்பிப்பதற்காக, ஒன்றை வெளியில் கொண்டு வருவதற்காக, to bring an outcome, ஒரு நன்மையை வெளியே கொண்டு வருவதற்காக இந்த கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இருதயத்திலிருந்து வரக்கூடிய வேதனை ஒன்றையும் பிறப்பிக்காது. இருதயத்திலிருந்து வருகிற வேதனையிலிருந்து தூஷணம் பிறப்பிக்கப்படும், முறுமுறுப்பு பிறப்பிக்கப்படும். இருதயத்திலே வரக்கூடிய வேதனையிலிருந்து the word of disappointments அல்லது மறுதலிக்கிற வார்த்தைகள் வெளிப்படும். சரீரத்திலிருந்து வரக்கூடிய வேதனைகள் முனங்கல்களையும் வேதனைகளையும் பிறப்பிக்கும். ஆனால் இந்த கர்ப்ப வேதனை மட்டும் இந்த ரெண்டையும் தாண்டி வாக்குத்தத்தத்தை பிறப்பிக்கும். இருதயத்திலிருந்து வருகிற வேதனை தூஷணத்தையும் அவமானத்தையும் பரிகாசத்தையும் ஏளனத்தையும் முறுமுறுத்தலையும் முறையிடுதலையும் கொண்டு வரும். சரீரத்தில் இருக்கிற வேதனை ஆஸ்பத்திரிகளிலே போய் பாருங்க, அவர்களை அறியாத முனங்கல்களையும் புலம்பல்களையும் ஏற்படுத்தும். ஆனா கர்ப்ப வேதனைக்கு இருக்கிற பிரத்யேகம், அது முனங்கல்களோடு நின்று விடாது, அது சத்தத்தோடு நின்று விடாது. மவுன் சபையிலே சத்தத்தோடு நின்று விடாமல் சிலதை பிறப்பிக்க கூடிய அவருடைய சத்தம் காதேஷ் வனாந்திரங்களை அதிர செய்கிறது மட்டுமல்ல, பெண் மான்களை ஈன பண்ணக்கூடிய கை தட்டணும். கொஞ்ச நேரம் கை தட்டி, எனக்கு இருக்கிற வேதனை என்ன வேதனையா இருக்கணும்னா, I am undergoing a labor pain. சகோதரி சகோதரா, ஒரு லேபர் பெயின். இந்த வேதனை எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் அனுபவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இட் இஸ் அ பாயிண்ட் டு கிவ் பர்த். ஏசாயா 37:3 எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லி அனுப்புகிறார், பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது. கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கும் நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது. கை உயர்த்தங்க பார்க்கலாம், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது. சத்தமா சொல்லுங்களேன், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கர்ப்ப வேதனை வருகிறதானால் அடுத்து உங்களுக்கு சத்துருவின் கையில் இருந்து விடுதலை. இந்த வேதனை வருகிறதானால் அடுத்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க போகிறதனுடைய அடையாளம். இந்த வேதனை வருகிறதானால் சனகரி கைகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். கொஞ்ச நேரம் ஒரு ஹிந்து போதுங்க ஆராதிப்பதற்கு, ஒரு துணுக்கு போதுங்க, ஒரு ஆராதனைக்கு ஒரு சின்ன துணுக்கு போதும், கர்த்தரை நாட்களாய் மகிமைப்படுத்த. இந்த கர்ப்ப வேதனைய ஆண்டவர் வெறுமனே ஒரு வார்த்தையாக சொல்லாமல் ஏதேனிலேயே இதை முன்குறித்து விட்டார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 3:16, அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணும். நல்ல கவனிங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல பெருக பண்ணுவது, உனக்கு நன்மையை மட்டுமல்ல பெருக பண்ணுவது, நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். I will increase your pain. உன் வேதனையை நான் பெருக பண்ணுவேன். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சபையினுடைய வேதனையை பெருக பண்ணுகிறது கூட எதற்கு தெரியுமா? நம்மிலிருந்து வருகிறவர்கள் அவனுடைய தலையை நசுக்க கைகளை தட்டணும். கூடாது. கர்த்தர் இதை சொல்லியே சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது
உன் கர்ப்ப வேதனை மிகவும் மிகவும் பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க, மிகவும் பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, சுகத்தை மட்டுமல்ல, வேதனையை அவர் பெருக பண்ணுகிறார். He is increasing the pain. எதுக்கு தெரியுமா? வேதனை பெருக பெருக உனக்குள்ளிருந்து பிள்ளை பேரு கைகளை தட்டுங்க. அபிஷேகத்தின் நிறைவு அபிசுவாசத்தோடு யாரு உள்ள இருக்காதீங்க, சும்மா சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க. நல்ல கை தட்டி வாய திறந்து ஆண்டவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார், அதை செய்யட்டும். கரங்களை உயர்த்தி விடாமே சொல்லுங்க. ஆண்டவர் ஏதேனிலே கொடுத்த அல்லது சொன்ன மூன்று வார்த்தைகள், ஒன்று ஆதாமுக்கு, ஒன்று ஏவாளுக்கு, மற்றொன்று சர்ப்பத்திற்கு. ஆதாமுக்கு என்ன சொன்னார்? நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் வேர்வை சிந்தி சாப்பிடுவேன். வேர்வை சிந்துறோமா இல்லையா? நாம மறந்தாலும் அது சிந்தும். எனக்கு கொடைக்கானலுக்கு போனாலும் வேர்க்கும், மூணாருக்கு போனாலும் வேர்க்கும். ஏன்னா இது என் முற்பிதாவுக்கு அவர் சொன்னது. நீ சாவர வரைக்கும் இது வேர்க்கும். இந்த வேர்வைய நீங்க உபவாசத்தினால நிறுத்தினீங்கன்னா உங்க மூச்சு நின்னுட்டுன்னு அர்த்தம். இந்த யூ கேனாட் ட்ரை டு ஸ்டாப் திஸ் ஸ்வெட்டிங். நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கற முத கேள்வி, உங்களுக்கு வேர்க்குதா? வேர்த்துட்டுனா காய்ச்சல் போயிட்டுன்னு அர்த்தம். நீங்க உபவாசத்துல வேர்வையை நிறுத்த முயற்சி பண்ணினீங்கன்னா உங்க ஜீவன் போனாதான் அது நடக்கும். யூ கேனாட் ஸ்டாப் ஸ்வெட்டிங். ஏன்னா இது கர்த்தர் சொன்னது. அப்ப அதை நிறுத்த முடிஞ்சதா? நிறுத்த முடிஞ்சதா? முடியல. ரெண்டாவது, ஸ்திரீக்கு சொன்னார், நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். இதையும் உபவாசத்தில் மாத்த முடியாது. மூன்று, சர்ப்பத்தை பார்த்து சொன்னாரு, நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் அடுத்து புதிய வானம் புதிய பூமி வர்ற வரைக்கும் நீ வயிற்றில் தான் நடப்ப, பூமியின் தூளை நக்குவ. இன்னைக்கு எந்த சூளை போய் பார்த்தாலும் பாம்பு நடக்கிறத பார்க்க முடியாது. பாம்பு ஊறத்தான் செய்யும். சைனாக்காரன் கண்டுபிடிச்ச பாம்பா இருந்தாலும் அது ஊறித்தான் நடக்கும். ஏனென்றால் என் ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது ரெண்டு தரம் கேட்டேன். வல்லமை கர்த்தருடையது. கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அப்போ ஆதாம பார்த்து சொன்னார், என்ன சொன்னாரு? நீ வேர்வை சிந்துவ, அது இன்னைக்கு நடக்குது. ஏவாள பார்த்து சொன்னார், நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் தன் வயிற்றினால் ஊர்ந்து நடப்பாய். அப்படியானால் கர்த்தர் அடுத்த புதிய வானம் புதிய பூமி அல்லது இயேசுவனுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் சபைக்கு இந்த கர்ப்ப வேதனை இருக்கும், குடும்பத்திற்கு இந்த கர்ப்ப வேதனை இருக்கும். ஆனா ஒரு நல்ல செய்தி, ஒவ்வொரு கர்ப்ப வேதனைக்கு பிற்பாடும் ஒரு வாக்கு தத்தம் புறப்படப்படும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண முடிந்தவர்கள், நல்ல கை தொட்டுங்க. தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களுக்கு நாம் பேசுறது உங்களுக்கு புரியாது. பட் one who was controlled by the spirit of God, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவிக்குரியவர்கள் கொஞ்ச நேரம் ஆராதிங்க பார்க்கலாம். இந்த கர்ப்ப வேதனை இருக்க 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 ஒவ்வொரு உபவாசத்திலையும் ரெட்டையர்களை நீ பெற்றெடுப்பாய். டபுள் 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 சபாரா கதுரா ரிகதரபசிய. நல்ல நல்ல கை தட்டி சில நிமிஷங்கள். அப்போ வேதனை எதற்கு அடையாளம்? இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் பர்த், பிறப்பிடத்தினுடைய அடையாளம். வாய் திறந்து சொல்லுங்க, பிறப்பிடத்தினுடைய அடையாளம். தி பேபி இஸ் அபவுட் டு லீவ் ஃப்ரம் த கேனால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு அறையிலிருந்து வெளியே வருவதற்கு அந்த வலி, இந்த வலி
a place of birth. Mark 5th adhigaram 25th vasanam. Mark 12 varshamai perum paadu ulla oru stree anega vaithyargalal meegum pastor an appoludhu 12 varshamai perum பாடு உள்ள இந்த வார்த்தையை உங்க பைபிளானா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும் பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. 42 வசனம் வாசிக்கலாம் பிளீஸ். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தால், ஒரே அதிகாரத்தில் அல்லது இந்த யாத்திரையில் இயேசுவனுடைய இந்த ஊழிய படலத்தில் இன்றைக்கு நாளைக்கு அல்ல, இன்றைக்கும் அடுத்த வாரமும் சந்தித்ததல்ல, ஒரே யாத்திரையில் அவர் சந்தித்த ரெண்டு வித பிரச்சனைக்குரியவர்களை நாம் இப்ப வாசிக்க கேட்டோம். இந்த பிரச்சனையை வியாழக்கிழமை கூட்டத்திலும், இந்த பிரச்சனையை அவர் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே கை காரியம் செய்ததாக வேதம் சொல்லப்படவில்லை. ஆன் தட் சேம் டே, அதே நாள், ஒரே வழி யாத்திரையில், ஒரே சூழ்நிலையில் சந்தித்த ரெண்டு பிரச்சனை. 12 வருஷம் ஒருத்திக்கு பெரும் பாடு, இன்னொருத்திக்கு 12 வயது. ஒருத்திக்கு 12 வயதாகிறது, இன்னொருத்திக்கு 12 வருஷம் பிரச்சனை, வேதனை, பாடுகள் இருக்கிறது. இப்ப இயேசு யவீர்வனுடைய மகளை குணமாக்கத்தான் சீசர்களால் அழைக்கப்பட்டு போகிறாள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? யவீர்வனுடைய பிரச்சனைக்காகத்தான், யவீர்வனுடைய பிள்ளைக்காகத்தான் இயேசு பிரயாணப்பட்டு போகிறதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்க, யார் அவரை கூப்பிட்டாலும், யார் அவருக்கு அழைப்பு கொடுத்தாலும், யார் அவரை வரவழைத்தாலும், ஆண்டவர் இன்விடேஷனை வைத்து செயல்படுகிறவர் அல்ல, அழைப்பை வைத்து செயல்படுகிறவர் அல்ல, வேதனையை வைத்து செயல்படுகிறவர்கள். புரியாதவர்கள் அமைதியாயிருங்க, புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி வாய திறந்து, அழைப்பை வைத்து செயல்படுகிற தேவன் அல்ல, என்னை அவர்கள் கூப்பிட்டார்கள் என்பதை வைத்து அவர் ஊழியத்தை முடிவெடுக்கவில்லை. அவர் முடிவெடுத்தது வேதனையை அடிப்படையாய் கொண்டு. அந்த 5 அதிகாரத்தில் 26 வசனம் வாசிக்க வேண்டாம், கவனிங்க. மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. She was healed by many doctors. அநேக மருத்துவர்களால் அவளுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. முதல்ல முட்டில் ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க, அந்த ஆபரேஷன் ஒர்க் ஆகல. அப்புறகு இன்னொரு டாக்டர்கிட்ட போனாங்க, அவர் சொன்னாரு, நீங்க ஆபரேஷனே பண்ணிருக்க கூடாது, நான் ஆபரேஷன் இல்லாம உங்களுக்கு சுகப்படுத்தி தரேன்னு சொல்லி கம்பு வச்சு கட்டி மருந்து போட்டு விட்டாங்க, அதுலயும் குணமாகல. இப்ப போய் அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அங்கேயும் குணமாகல. அடுத்து ஒருத்தங்க சொன்னாங்க, பிசியோதெரப்பி பண்ணுனா சரியாகும்னு, அதுலயும் குணமாகல. இன்னும் ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்க இதை பண்ணுங்கன்னு. அப்படி நிறைய மருத்துவர்களால வருத்தப்படுத்தப்பட்டவள். ஷீ வாஸ் treated by many doctors. அநேக மருத்துவர்களால அவள் வருத்தப்படுத்தப்பட்டாள். இரண்டாவது, அவள் தன் பணத்தை எல்லாம் அதற்காக செலவழித்தாள். Instead of getting well, she was getting worse. அவள் நல்ல ஆகிறதற்கு பதிலாக மிகளும் மிக மிக மோசமடைந்து கொண்டே இருந்தாள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லும் போது, வேதம் சொல்லுகிறது, இந்த நேரத்தில் இயேசு தனக்கு அழைப்பு கொடுத்த இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறார். இயேசுவை கூப்பிட்ட இடத்திற்கு இயேசு போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று இயேசு நின்று கொண்டு சொல்லுகிறார், என்னை தொட்டது யார்?
touched me. என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? உடனே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, உம்மை தொட்டது யார் என்று நீர் கேட்கலாமோ என்று கேட்டபோது இயேசு சொன்னார், இன்விடேஷன் கொடுத்தது வேறு ஒருவன், என்னை அழைத்தது வேறு ஒருவன், இன்விடேஷன் கொடுத்தது வேறு ஒருவன், என்னை அழைத்தது வேறு ஒருவன், இவன் வீட்டிற்கு போவதற்கு என்னை சிபாரிசு பண்ணினது சீஷர்கள், ஆனால் இப்பொழுது இந்த வல்லமை அவளுக்கல்ல இவளுக்கு. ஏனென்றால் வேதனை எங்கிருக்கிறதோ, that is the place of power. கைகளை தட்டுக பார்க்கலாம், வேதனை எங்க, வலி எங்கயோ, அதுதான் வல்லமை வெளிப்படக்கூடிய இடம். புரிந்தவங்க மட்டும் கொஞ்ச நேரம் கை தட்டுங்க, கொஞ்ச நேரம் வாய் திறந்து, இயேசுவை நாமத்தில் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கலாம், எவ்வளவு பெரிய மகிமை படைத்தவர்களாய் இருக்கலாம், ஆனா வேதனை இருக்கா? வேதனை இருக்கா? வேதனை இருக்கா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்விடேஷன்ஸ் தாண்டி தூத்துக்குடி பட்டணத்தில் சிலரை சந்திக்கும்படி. தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டாக வேண்டும். இந்தியா தேசத்தில், தமிழ்நாட்டில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டாக வேண்டும். அழைப்பு கொடுத்த இடத்துக்கெல்லாம் போறதுக்கு நான் நீ வச்ச கூலியாள் அல்ல, அழைப்பு கொடுத்த இடத்துக்கு போறதுக்கு நான் ஒன்றும் கூலியாள் அல்ல. எனக்கு தேவை வேதனை உள்ள ஒரு இடம், வலி உள்ள ஒரு இடம். விடாதீங்க பிரதர், விடாதீங்க, விடாதீங்க. சும்மா கை வலிக்காம கை தட்டுறதுல தேவன் ஆகி தெரியல, மற்றவங்க ஆராதீங்க. அரபாசியா ஜீசஸ் நே, அரபலபாசியா ரா தரபலபா சதரபலபா. ப்ளீஸ், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் இந்த ஆண்டவரை என்னிடத்தில் அழைக்கவில்லை, என்னிடத்தில் வாரும் என்று நான் கூப்பிட்டது கூட கிடையாது, ஆனால் அவருடைய வாக்கு தத்தங்கள் என்னில் பிறந்ததற்கு, அவருடைய வல்லமை என்னில் பிறந்ததற்கு, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் என்னில் பிறந்ததற்கு ஒரே ஒரு காரணம், an invitation. வேதனை, வேதனை. ஓ ராபா சந்தலா, உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணினதற்கு அடையாளம். கை தட்டுங்க, கை தட்டுங்க. சபாரா கதுரா ரிகபா உடரபலபா சந்தரா. கைகளை தட்ட தட்ட ஆவியானவருடைய நிறைவு வருகிறது. அக்கினியாய் பாபா துரா ததா. ஒரு பேரியரும் இல்லை சிஸ்டர், ஒரு கட்டுப்பாடும் இல்லை, ஒரு கட்டுப்பாடும் இல்லை. கைகளை கட்டுங்க. அந்த விடுதலை, அந்த விடுதலை. பின்னாடி இருக்கிற சில சகோதரிகள் மேல ஒரு போர்வை போல ஆவியானவர் விழுகிறார். நீதாசியா ஒரு துணியில தீ பிடிக்கிறது போல சிலர் மேல அக்கினே. சகோதரா விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. இது ஒன் மேன் ஷோ அல்ல, இது ஒரு கூட்ட ஆராதனை. இட் இஸ் அ டீம். ரெண்டு அழைப்பிதழ், ரெண்டு காடு வந்திருக்கு எனக்கு. எந்த காடுக்கு போய் நான் மொய் எழுத போறேன் அப்படின்னு ஒரு யோசனை வரும் வருகிறது போல இயேசுக்கு இப்ப ரெண்டு நிலைமை. I got an invitation. அவன் ஜபாலய தலைவன், அவன் சர்ச்சில் வேலை செய்கிறவன், அவனுக்கு ரெகக்னைசேஷன் இருக்கு, அவனுக்கு அங்கீகாரம் இருக்கு. அவனை தேடி ஊழியர்கள் வரலாம், பரிசுத்தவான்கள் போகலாம், ஆனால் நான் தீட்டுப்பட்டவள், யாரும் தொடுவதற்கு கூட தகுதியற்றவள். என்னை தொட்டாலும், நான் யாரை தொட்டாலும், நான் படுத்திருக்கிற இடம் கூட தீட்டு என்று வேதம் சொல்லி என்னை தள்ளி வைத்திருக்க, நானும் உமக்கு ஒரு அழைப்பு தருகிறேன். அந்த அழைப்பை முகமுகமாய் கேட்பதற்கு கூட நான் தகுதி இல்லாதவள், அந்த அழைப்பை நேரடியாய் உம்மிடத்தில் கேட்பதற்கு கூட நான் லாய்க்கற்றவள். கூட்டத்தின் ஓரத்தில் எங்கேயாவது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் கிடைக்குமா தெரியாம தொடுவதற்கு ஒரு அழைப்பு வந்தது, ஆனா நேரடியாய் பெற்ற அழைப்பை அவர் தள்ளி வைத்துவிட்டு மறைமுகமாய் வந்த அழைப்பு
அழைப்புக்கு அவர் செவி கொடுத்தது போல இப்பொழுது மறைமுக அழைப்புகளை சந்திக்கிற நேரம். கைகளை தட்டுக பார்க்கலாம். ஓ ரபா சந்தரா, பல வருஷங்களாய் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாய் நீ கொடுக்கிற அழைப்பை கேட்டு உனக்குள் ஒரு வல்லமையை பிறக்க பண்ண போகிற கர்த்தருடைய வல்லமை. நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். சீசர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க உங்க கூட இருக்கிறோம், இயேசுக்கு அடுத்து நிற்கிறது யாரு சொல்லுங்க. மார்க் 3:13-14 என்னங்க சொல்லுது? தம்மோடு இருக்கவும் அப்படின்னு இருக்கா இல்லையா? தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் அப்படித்தானே. அப்ப சீசர்களை எதற்காண்டவர் அழைச்சாரு? தம்மோடு இருக்க. அப்போ இயேசு கூட இருக்கிறவங்க யாரு? ஹூ இஸ் நெக்ஸ்ட் டு தெம்? இயேசுக்கு அடுத்து இருக்கிறது யாரு? சீசர்களுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறது யாருன்னா மல்டிடியூட்ஸ், திரள் கூட்ட ஜனங்கள். இயேசுக்கு அடுத்து இருக்கிறது சீசர்கள், சீசர்களுக்கு அடுத்து இருக்கிறது திரள் கூட்ட ஜனங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து எவிருவனுடைய அழைப்பு நெருக்கிக் கொண்டிருக்கிறது. மூன்று கட்டங்களை தாண்டி இந்த வல்லமை அவளை எப்படி தொட்டது? மூணரை வருஷம் இயேசு கூட இருக்கிறோம், அவருக்காக படக விட்டோம், வலைய விட்டோம், எல்லா இடத்துக்கும் அவரு கூட போனோம். எங்களை தொடாத வல்லமை, எங்களுக்கு பின்னாடி வருகிற பின்தொடர்ந்து வருகிற ஜனங்களை தொடாத வல்லமை அவளை எப்படி தொட்டது? ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ளே எழும்பி நிற்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கே அடிவரையிட்டு காட்டுகிறார். அவளுடைய வேதனை என்கிற அழைப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு நிமிஷம் கைத்தட்ட வேண்டாம், ஒரு நிமிஷம் உங்க கைத்தட்ட வேண்டாம். 12 வருஷம் பெரும்பாடு முக்கியமா? 12 வருஷம் பிறந்த பிள்ளை முக்கியமா? ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இயேசு வந்தபோது அவர் திடீர் அவர் முடிவெடுக்கல. அவர் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்குள் ஆளுகை செய்கிற தேவன், அவருக்குள் ஆளுகை செய்கிற பிதாவின் ஆவியானவர் முடிவெடுத்துட்டாரு. அவருடைய பெர்மிஷன் இல்லாமலேயே வல்லமை புறப்பட்டது. கைத்தட்டங்க பார்க்கலாம். இன்றைக்கு ராத்திரி சகோதரி என் பிரச்சனையை பார்த்து கட்டளையிடுன்னு நீங்க கேட்க வேண்டாம். போதகரே மடிந்து போகிறது கவலை இல்லையா? கேட்க வேண்டாம். உங்க வேதனை உண்மையானா அவர் அறியாம வல்லமை புறப்படும். கை தட்டணும், வல்லமை புறப்படும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. 2022 அண்ணே பரிசுத்தாவியானவர் சொல்றார், பாஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபைக்கு இதெல்லாம் எப்படி கொடுத்தேன் எனக்கே தெரியல, எனக்கே தெரியல. என்னிடத்திலிருந்து புறப்பட்டதை உணர்கிறேன். கை தட்டணும், இது சத்தியமானா? கைகளை தட்டுங்க. இந்த கிருபை, இந்த கிருபை ஓ வேதனையின் அடிப்படையில் வருகிறது, வருகிறது, வருகிறது. உபவாசத்துல 18வது நாள் முடிஞ்சு போயாச்சு, ஒரு ஊழியக்காரங்களும் என் தலையில கை வச்சு ஒன்னும் சொல்லலையேன்னு நினைக்க வேண்டாம். இயேசுவுக்கே தெரியாம அவருடைய வல்லமை உன்னை தொடுவதற்கு ரெடி. புரிஞ்சவங்க மட்டும் ஆராதீங்க, புரிந்தவங்க மட்டும் சில நேரம். தெரியாம வரக்கூடியதுதான் ரியல். தெரியாம மவுண்ட் சர்ச்சுக்கு அவருக்கு தெரியாம அவர்ல இருந்து பைபாஸ் பண்ணி வர பிளான் பண்ணாத ஒன்று வரப்போகிறது. பிளான் பண்ணல இந்த இன்விடேஷன், இங்க பிளான் பண்ணல. புரியல, புரியல பிரதர், புரியலையா? பிளான் பண்ணல சிஸ்டர், ஆனா எனக்கு தெரியாமலையே. ஹல்லேலூயா. லபா கதரபா. நேரம் இல்லை. ஒரு கை தட்டுனா ஓச வராதுங்க. நான் எனக்காக கத்தல, ஆண்டவர் என் இருதயத்தில் வச்சதை மட்டும் நான் பேசிட்டு நான் போறேன். ஆனா ஒண்ணு அநேகர் கேட்கலாம், முன்னணியத்துல நாங்க நிற்கிறோம், எங்களுக்கு பின்னாடி அழைப்பு கொடுப்பதற்கு அநேக கூட்டத்தார் வரும்போது நீர் எப்படி அவளுக்கு முடிய வல்லமையை பிறக்க பண்ணலான்னு கேட்டா
அவர் சொல்றாரு செலக்ஷன் ஒன்லி அக்கார்டிங் டு பெயின், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேதனையை வச்சு மட்டும்தான். இனி தேவராஜ்யத்துல தாளந்த வச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது. வத்தியாலஜி வச்சு இனி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது. இனி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்லி ஒன்லி பை ஓ லேபர் பெயின். அந்த கர்ப்ப வேதனை உள்ள யாராயிருந்தாலும் சரி, அநேகரை தாண்டி அந்த வல்லமை உங்களை தொடும். தொடும் தொடும் கைகளை தட்டுங்க. சபாரஹந்தரபாசியா உரபலபாசியா கேட்க போறாங்க. அநேகர் கேட்க போறாங்க, இத்தனை தலைமை சபைகள் தூத்துக்குடியில இருந்தோம், இத்தனை ஊழியர்கள் தமிழ்நாட்டில் இருந்தோம், அவளை ஏன் சந்தித்தீர் என்று கேட்டா நாம சொல்லணும், இட்ஸ் எ பெர்த் பிளேஸ் ஃபார் பெயின். இது வலிகளுடைய உறவிடா. மவுண்ட் சபையே, நீ வேதனைகளுடைய ஒரு உறவிடா. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அக்கிலி வருகிறது. உடபல் கபா ரபல் கபா துடபல் ரபா சைடபா ரகதனா சந்தல் கபலா உடபலா. நல்ல கை தட்டுங்க. இது பெற்றுக்கொள்ளுகிற நேரம். எந்த ஊழியக்காரரும் கூட்டத்தின் நேரத்தில் என்ன முன்னாடி கூப்பிட்டு தலையில கை வச்சு உன்னை கர்த்தர் அழைக்கிறார்னு ஒரு அழைப்பும் எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஜஸ்ட் அன் அன்னோன் பர்சன், முகவரி இல்லாதவன் என்னை இந்த வல்லமை தொட்டு இங்க நிறுத்தினதுக்கு பின்னாடி ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, வலி இருந்தா. கண்ண மூடுங்களே, கண்ண மூடிருங்க பிளீஸ். அண்ணே, இந்த உபவாசத்துக்கு பிறகு வலி இல்லாத யாருடைய இன்விடேஷனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். The prayer without pain, it's going to be rejected by God. The prayer without tears, it's going to be rejected by God. The prayer without kneeling, it's going to be rejected by God. The prayer without fasting, it's going to be rejected by God. Only the prayer of faith is going to be accepted. கைகள தட்டுங்க. வலி 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 உன் வேதனையை பெருக பண்ணுகிறவர். கைகள தட்டுங்க. சபரா குடபாரிபாதனா சந்தலாதனா. பேசப்படுகிற வார்த்தை இது தேவனுடைய வார்த்தையானால் இட் வில் கம் டு பாஸ். அது நிறைவேறுகிறதை அந்நிய கண்களால் அல்ல. உன் காணிக்க எண்ணத்துக்கு நீ கோபுரம் கட்டி கொடுத்தாலும் நீ ஏசி வாங்கி கொடுத்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உனக்கு வேதனையில ஒரு அழைப்பு இருந்தா உன்னை தொட பரலோகம் ரெடி. கை தட்டுங்க, கை தட்டுங்க. இனி 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 ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, சபையை ஏமாற்ற முடியாது. கை தட்டணும் வலியோட வலியோட. ஆண்டவர் இப்போ முடிவு பண்றாரு, முடிவு பண்றாரு. எந்த அழைப்புக்கு செவி கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு, முடிவு பண்றாரு. மவுண்ட் சர்ச்ச தெரிந்து கொள்ளலாமா? இந்த ஜனங்களை தெரிந்து கொள்ளலாமா? இவங்க தங்கள் அதிகாரத்துல அழைப்பு கொடுக்கிறாங்களா? ஆணவத்துல அழைப்பு கொடுக்கிறாங்களா? அல்லது வேதனையில அழைப்பு கொடுக்கிறாங்களா? அழைப்பு வேதனையில இருந்தா இன்றைக்கு ஒரு வல்லமை உன்னிலிருந்து புறக்க போகிறது. That is the birth place எழுப்புதலுடைய புறப்பிடமாய். கைத்தட்டுங்க, புறப்பிடமாய். கைத்தட்டுங்க. இப்ப நமக்குள்ளே ஒரு முடிவு பண்ணுவோம். என் அழைப்பு எப்படி இருக்கு? நான் அவரை எப்படி அழைக்கிறேன்? எதை வைத்து அழைக்கிறேன்? அதை வைத்துதான் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலும் இருக்க போகிறது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அல்லது வர வேண்டும். இட் ஷுட் கம், வரணும். எப்படி பிரதர், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீய பெரியதாக பேசுற நீங்க, 12 வயசுல ஒரு பிள்ளை செத்தத பெருசா ஏன் நீங்க பேசல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதற்கு ஒரு தெளிவு வேதாகமம் கொடுக்கிறது. வாசிங்க 39வது வசனம், Mark 5:39 பிளீஸ். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? புள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார்.
இங்கிலீஷ்ல சொல்ற ஷி இஸ் ஸ்லீப்பிங் அர்த்தம் அவளுக்கு வலி இல்லை ப்ளீஸ் வலி இல்லை சிலர் சொல்லுவாங்க காலில் அடிபட்டு இருக்கு ஆனால் வலி தெரியாமல் இருக்க மாத்திரை தாங்க அப்போ தூக்க மாத்திரை அல்லது ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது இவள் அப்படிப்பட்டவள் அல்ல பிரசன்ட்லி அவள் வேதனையில் இருக்கிறாள் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்னை அடித்தார்கள் எனக்கு அண்ண அடித்தார்கள் எனக்கு சுரணை இல்லை இப்போ இவளுடைய வேதனையை விட அவளுடைய வேதனை மிக முக்கியமானதாக பரலோகம் பார்த்தது ஒன்று இரண்டாவது காரணம் 38வது வசனம் ப்ளீஸ் சீக்கிரம் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்கள் நல்ல கவனிங்க 38வது வசனத்துல இந்த பிள்ளைக்காக சந்தடி சந்தடினா கூச்சல் போடுறாங்க சத்தமா சொல்லுங்க அடுத்து அழுது புலம்புகிறவர்களையும் கண்டார் கண்டுட்டு என்ன பாருங்களே கொஞ்சம் 39வது வசனத்துல சொல்றாரு நீங்க அழுகிறது என்ன நீங்க நீங்க சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மரிக்கல அர்த்தம் இவர்கள் அழுகிறதுல உண்மைத்தன்மை இல்லாததை இயேசு கண்டார் மரியாள் அழுத போது கூட சேர்ந்து அழுதவர் இவங்களை அழ வேண்டான்னு சொல்றார்னா இங்க ஒரு மாயை இருக்கிறதை அவர் கண்டுபிடித்தார் எப்படி 40வது வசனம் பாஸ்டர் வாசிங்க ப்ளீஸ் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் போதும் எங்க பிள்ளை செத்ததுக்குன்னு சந்தடி பண்ணி அழுதவங்க பிள்ளை செத்தாங்கன்னு சொல்லி புலம்பினவங்க இயேசு ஜோக்கு சொல்லல அவன் மரிக்கவில்லை நித்திரையா இருக்கிறான்னு சொன்னதை கேட்டோன்னே எங்கிருந்து இவனுக்கு சிரிப்பு வந்தது பக்கத்துல பார்த்து கேளுங்க எங்கிருந்து சிரிப்பு வரும் நீங்க எல்லாம் வேற கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களா பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன் எங்கிருந்து சிரிப்பு வரும் நகைத்தார்கள்னு போட்டிருக்கலாங்க தேவியர் லாஃபிங் அப்படின்னு இருக்கு நான் கேட்கிறேன் செத்த வீட்டில் ஜோக்கு சொன்னாலும் சிரிப்பு வருமா ஐயா செத்த வீட்டில் பிரியமானவர்களை பார்த்தாலும் சிரிப்பு வருமா ஆனா இவர்கள் ஒரு வார்த்தையில் நகைத்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் வேதனையே சரியில்லை எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப ஒன்றும் இது உங்களுக்கு லைக்கா ஆண்டவர் வேதனைப்படுறாரு உன் வேதனையில கன்சிஸ்டன்சி இல்லை சபைக்குள்ள வந்து ஒரு விதமா ஜெப நடத்தும் போது நீ சந்தடி பண்ணி அழுகிறாய் வெளியில யாராவது ஒரு ஜோக்கு சொன்னா கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிக்கிற உன்னை நான் நம்ப மாட்டேன் நீ வெளியே போயிருன்னு சொல்றான் நீ வெளியே போ கெட் அவுட் நான் சொல்லல பைபிள் சொல்லுது அவர்களை வெளியே போக பண்ணினார் நான் கேட்கிறேன் உங்க துக்கத்தை ஒரு ஜோக்கு சிரிப்பாக்க முடியுமானா சுவிசேஷம் தேவையில்லை சார்லின் சாப்ளின் நமக்கு போதுமானதா இருந்தது ஒரு ஜோக்கு என்ன சிரிப்பு காட்டும்னா நான் ஆதித்யா சேனல் பார்க்கறது நல்லது ஒரு ஜோக் என்னை சந்தோஷப்படுத்துமானால் என் துக்கத்தில் ஒரு சீனியாரிட்டி இல்லை ஒரு சின்சியாரிட்டி இல்லை ஒரு உத்தமம் இல்லை நீ உண்மையிலேயே இந்த 12 வயசு பிள்ளைக்காக நீ சந்தடி பண்ணி அழுகிறது உண்மைன்னா நான் இந்த வார்த்தையை சொன்ன போது நீ சிரிச்சிருக்க கூடாது மாறா சொல்லியிருக்கணும்
எப்படி ஆகுனாவது கேட்டிருக்கலாம், சந்தேகப்பட்டிருக்கலாம், கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஆனா நீ சிரிக்கிறன்னா 50% வேதனையை காட்டுற, 50% சந்தோஷத்தை காட்டுற. இயேசுவின் நாமத்துல பரலோகத்தின் ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சம் கேளுங்க, ஒண்ணுல அனலா இருக்கணும் இல்லைன்னா குளிரா இருக்கணும், ஒண்ணுல புதி வரணும் இல்லனா சபித்தல் பரணும், ஒண்ணுல கர்த்தருடைய பந்தி அல்லது பேய்களுடைய பந்தி, ஒண்ணுல கர்த்தர் இல்லனா பாகால், ஒண்ணுல கர்த்தருடைய நினைவுகள் அல்லது உங்க நினைவுகள், எதுலையாவது ஒண்ணுல நீங்க நிலவரமா இருந்தால்தான் சிலது புறப்பிடுவிக்கப்பட முடியும். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்களே, உங்க கண்களை மூடி. என்ன பத்தி தான் சொல்றாரோ ஆண்டவர், என்னை குறித்து தான் பேசுறாரோ ஆண்டவர், என்னை பற்றி தான் பேசுகிறாரோ. சபைக்குள்ள வரும்போது, ஜபத்துல இருக்கும்போது, பிரசங்கம் கேட்கும்போது, என் பிரச்சனைக்காக சந்தடி பண்ணி அழுகிறேன், வெளியில போனோன்னு நகைக்கிறேன், எனக்கு உன்னை நம்ப முடியல, எனக்கு உன்னை நம்ப முடியல. Can God trust you? கர்த்தர் உங்களை நம்ப முடியுமா? என் பிள்ளைக்குள்ள வந்திருக்கிற வேதனை பொய்யான வலி அல்ல, இது உண்மையான வலி என்று கர்த்தர் உங்களை நம்பணும். நீங்க அமைதியா இருக்கிறீங்க, ஒரு 2 நிமிஷம் உங்களை ஜெபிக்கும்படி ஆவியானவர் ஏவினால் நீங்க ஜெபிக்கலாம். பிளீஸ், பிளீஸ், பிளீஸ். ஷபா கயா தூ ஷலபா லஃப்ரூரிய லபசந்தலபயா லீபிரஹசியந்தலபசியா. ஒரு ஆராதனையினுடைய வீடியோவை பார்த்தா பயங்கர பிரசன்ஸ்ஃபுல், பயங்கர அர்ப்பணிப்பு. சிங்காசனத்துல இருக்கிறவர் ஆராதிக்கிறது போல தலையில் இருக்கிற கிரீடங்களை கலத்தி வச்சுட்டு ஆராதனை. வெளியில போன கொஞ்ச நேரத்துல ஆராதனையின் முறைமைகள் மறக்கப்பட்டு ஒரே சிரிப்பு. உன் வேதனை என்னால நம்ப முடியல. தங்கச்சி, ஒரு நேரம் வேலை கிடைக்கணும்னு நீ அழுகிற, மறுநேரம் நகைக்கிறாய். உன் வேதனையை நான் நம்ப முடியுமா? உன் வேதனையை நான் நம்ப முடியுமா? இது உண்மையிலேயே உண்மையான வேதனை தானா? பிரசவ வேதனைப்படுகிறவரால் நடிக்க முடியாதே, வேதனை வந்தவர்களால சிரிக்க முடியாதே. கொஞ்சம் வாய திறங்க ஐயா, கொஞ்சம் வாய திறங்க. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து மிக மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வேதனையில ஒரு நிச்சயத்தை நீங்க காண்பிக்கணும், உன் வேதனையில ஒரு கன்சிஸ்டன்சியை காண்பிக்கணும். அப்படி நீங்க காண்பித்தால் அடுத்த பிறப்பிடம் உங்களுக்குரியதாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லும் போது எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஜெபிக்க தொடங்குவீங்க? கைகளை உயர்த்தி கை தட்ட வேண்டாம், கை உயர்த்தி ஜெபிக்க தொடங்குங்க. ஜெபிங்கன்னா தமிழ்ல என்னங்க? வாய் திறந்து ஜெபிங்க. பலன் உள்ளவர்கள் ஜெபிக்கலாம். உடபார பால ஹந்தராதனா ரிபல் கமன சுடபல பௌசியாதர பல பசியா அர்த்தபால வைடபாத நக நகசியாதனா. உன் துக்கம் மறையக்கூடாது. எது வரைக்கும்? அவருடைய வல்லமை எனக்குள் பிறக்கிற வரைக்கும், அவருடைய வாக்கு தத்தம் எனக்குள்ள பிறக்கிற வரைக்கும் நான் சந்தடி பண்ணுகிறத, அழுகிறத, புலம்புறத நிறுத்த மாட்டேன். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. எது வரைக்கும்? எங்கள் மூலமாய் தேசத்துல ஒரு அசைவு வருகிற வரைக்கும் எங்கள் ஜெபங்களை நாங்க நிறுத்த மாட்டோம். எங்கள் கண்ணீர் துளிகள் நிறுத்தப்படாது. வேஷம் போடுகிற வாழ்க்கை இனி இருக்க கூடாது. ஒரு பக்கம் புலம்பல், மறுபக்கம் ஜெபிக்க வர மாட்டேங்குது இல்ல சிஸ்டர், ஜெபிக்க உள்ளம் திறக்கப்பட மாட்டேங்குது இல்ல. உன்னை நான் எப்படி நம்ப முடியும்? How can I trust you? How can I trust you? நான் உன்னை எப்படி நம்ப முடியும்? உன்னுடைய துக்கத்தை அல்லது உன்னுடைய கர்ப்ப வேதனையை நீ நிரந்தரமாய் காட்டித்தான் ஆக வேண்டும். நெகேமியா 2:1 ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்ட முதல் வார்த்தை, நீ இதற்கும் நான் கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க, நான் அதை எடுத்து அவருக்கு இல்லை, நான் முன் ஒரு போதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்ததில்லை. நான் முன் ஒரு போதும் அவர் சமூகத்தில் இப்படி துக்கமுகமாய் இருந்ததில்லை. உடனே அவர் கேட்கிறார், உனக்கு வியாதி இல்லையே?
நீ ஏன் துக்கமா இருக்கிற? உடனே அவர் சொல்லுகிறார், அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, பட்டணங்கள் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறதுனால நான் எப்படி துக்கம் இல்லாமல் இருப்பேன்? அவர் துக்கத்துக்கு வேதனைக்கு காரணங்களை ராஜாவுக்கு காண்பிக்கிறார். உங்க வேதனை, நீங்கள் தேவனுக்குள் அனுபவிக்கிற கர்ப்ப வேதனை உண்மை ஆனால் மூன்று காரியம் கண்டிப்பா அதை தொடர்ந்து நடக்கும். அந்த மூன்று அடையாளங்கள் நடந்தால் உங்க வலி சரியான வலின்னு அர்த்தம். இதை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும், என் வேதனை கவனிங்க, லேபர் பெயின்ல பொய் வலின்னு ஒண்ணு இருக்கான், இருக்கான், இருக்கு. குழந்தைகளை வச்சிருக்கிறவங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன சொல்லன்னு தெரியல, இருக்கா இல்லையா? இருக்குங்க. பொய் வலின்னு சொல்றாங்க. இந்த வேதனை உண்மையானா அதுக்கு மூணு அடையாளங்கள் இருக்கும். நெகேமியாவே, நீ நடிக்கிறியா அல்லது இந்த வேதனை, இந்த துக்கம் உண்மையாகவே உனக்கு இருக்குன்னா அதுக்கு முதல் அடையாளம் நாலாவது வசனத்துல இருக்கு, வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் நல்ல கவனிங்க, இவன் வேதனை உண்மைத்தானா என்கிற பரிசோதனை நடக்கிறது. அதற்கு அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார், எந்த தேவ பிள்ளை உடைய வேதனை சரியானது? தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள் மெதுவாவே கை தட்டுங்க. கண்டினியூஸ் பிரேயர், வாயை திறந்து சொல்லுங்க, தொடர் ஜெபம். ராஜா கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன? நீ முகத்தை அப்படி வச்சிருக்கிறதுனால, நீ வேதனைப்படுற மாதிரி நடிக்கிறதுனால நான் உன்னை நம்ப போகிறது இல்லை. உன் காரியம் என்ன? அதுக்கு அவன் அடுத்த வார்த்தை அடையாளம் காண்பிக்கிறான், நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து ஜெபத்திலேயே தொடருகிறேன், ஆனால் நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற வேதனை சத்தியமானது. கை தட்டுங்கள். உங்களால ஒரு நேரம் ஜெபம் வருது, அடுத்த நேரம் ஜெபம் வரமாட்டேங்குது. ஒரு ஊழியக்காரங்க வந்தா கை தட்டுறேன், இன்னொரு ஊழியக்காரங்க வந்தா கூட்டத்துக்கே வர்றதில்லைன்னா உன் வேதனை பொய். யாருக்கோ பேசுறாரு, என்ன யாரோ சொல்றா, யாரோ கூட சேர்ந்து ஜெபம் பண்ணா ஜெபம் வருது, ஆனா இவங்க கூட சேர்ந்தா தூக்கம் வருது. அப்படின்னா பிரச்சனை அவர்கள் அல்ல, உங்கள் வேதனை பொய். உங்கள் வேதனை சரியானதா இருந்தால் உங்களால் தொடர்ந்து ஜெபத்தில் தொடர முடியும். இதுதான் முதல் அடையாளம். சகோதரி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், This is the very sign. உன்னுக்குள் எழும்பி இருக்கிற கர்ப்ப வேதனை சரியானதா இருந்தால் உன் ஜெபத்தை நிறுத்த முடியாது. 21 நாட்கள் முடிந்தும் டெய்லி ஜெபம் நடக்கும். கை தட்டணும். என் வேதனை சரியானது இல்லைங்கிறத இப்ப நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. பாருங்க, உங்க வேதனை தப்பான வேதனை, அல்லது உணர்ச்சி வசப்படுகிற வேதனை, அல்லது யாரையோ பார்த்துக்கிட்டு வருகிற வேதனை, அதனால தான் உங்களால ஜபத்துல தொடர முடியல. ஆனால் நெகேமியா அப்படி அல்ல, ராஜாவே இப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி, I am praying. வேதனை இருந்தா இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து 5வது வசனம், ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். 6வது வசனம், அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்,
நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? எல்லாம் யார் கேட்கிறா தெரியுமா? ராஜா. ஏன் கேட்கிறார்னா, உன் வேதனை உண்மையானது இருந்தா நீ கண்டிப்பா கரெக்டான பிளானை நீ சொல்லுவே. சிலர் அழுவாங்க, என்ன வேணும்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஏன்னா they didn't plan. அவர்கள் திட்டமிடவில்லை. நிறைய நேரத்தில் என் வேதனை பொய் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது அடையாளம், எனக்கு திட்டமே இல்லை. ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அடுத்த வார்த்தை அவள் வாயிலிருந்து வந்தது, இயேசுவை தேடுகிறேன். யூ ஷுட் ஹாவ் அ பிளான். உங்களுடைய வேதனை சரியா பொய்யாங்கிறதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு திட்டம் இருந்தால் நிச்சயமாய் உங்கள் வேதனை சரியான வேதனை. அடுத்து அவன் கேட்ட கேள்வி பயங்கரம். எவ்வளவு காலம் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? வேதனை நிறைய இருக்கிறவன் ரொம்ப நாள் எடுக்க மாட்டான். கை தட்டணும். வேதனை ரொம்ப இருக்கிறவங்க 6 மாசம் டியூரேஷன் எடுக்க மாட்டாங்க. வேதனை ரொம்ப இருக்கிறவங்க ரொம்ப காலம் எடுக்க மாட்டாங்க. அப்பொழுது நெகேமியா சொல்லுகிறார், 52 நாள். கை தட்டுங்க, பக்கம் கை தட்டுங்க, கை தட்டுங்க. புரியல, புரியல. உங்க வேதனை உண்மையானா டைம் செட் பண்ணுங்க. மவுண்ட் சபையே டைம் செட் பண்ணுங்க. அடுத்த வருஷம், இல்ல இல்ல இல்ல, அடுத்த வாரம் இல்ல, இன்னைக்கு ராத்திரி கை தட்டணும். உரபலபா சங் வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். இது கர்த்தருடைய வார்த்தையானா சிஸ்டர், உங்க வேதனை சரியா இருக்குமானா டைம் செட் பண்ணுங்க. அடுத்த 3 நாளைக்குள்ள, அடுத்த 3 நாளைக்குள்ள இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அதை 3 நாளைக்குள்ளே எடுப்பித்து கட்டுவேன். அப்போ அவங்க சொல்றாங்க, எங்க முற்பிதாக்கள் இதை கட்ட 46 வருஷங்கள் எடுத்தது. இயேசு சொல்றாரு, அவங்களுக்கு வலி இல்லை, அவங்களுக்கு வேதனை இல்லை, அதனால 100 வருஷம் கூட எடுக்கட்டும், எனக்கு வலி இருக்கு, காயப்பட்டிருக்கிறேன். 3 நாளே அதிகம். கைகளை தட்டுங்க. அடுத்த 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்லறை திறக்கப்படணும், கட்டுகள் அறுக்கப்படணும். அக்கினி, அக்கினி, கை தட்டுங்க. உடபலவா சந்தரவலவா அதுரவலவாதரா. உங்களை ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே வேதனைப்படுறேன்னா? இல்லை, இல்லை. தேவ பிரசன்னத்தில் ஆண்டவர் போய் சொல்ல மாட்டா. எனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை உண்டு. மனுஷர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நீங்கள் சந்தேகப்படலாம். We cannot doubt it. சந்தேகப்பட முடியாது. உங்கள் வேதனை உண்மையாக இருந்தா ஏன் இத்தனை நாளுக்குள்ள நடக்கணும்னு கேட்க மாட்டேங்கிறோம். நாளைக்கு கடங்காரி வந்துருவான் பிரதர், நோட்டீஸ் போட்டுருவான் பிரதர், மஞ்சத்தாள் ஒட்டிடுவான் பிரதர்னு தெரிஞ்சா எங்கேயாவது ஓடி போய் வாங்கி புரட்டி செய்ய தெரியுதுல்ல. வேதனை அதிகமாக இருந்தா காலத்தை நீட்ட மாட்டோம். புரியல. கர்த்தர் மவுண்ட் சபையை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு துக்கம் உண்டு. கை உயர்த்துங்க. கை உயர்த்துங்க. வாயத்தரங்க அம்மா. உங்க குடும்பத்தில் ஏன் நீங்க தள்ளி போடுறீங்க? ஐயா கொஞ்சம் வாயத்தரங்களே, கொஞ்சம் வாயத்தரங்களே, நேராயிட்டே இருக்கு, கொஞ்சம் வாயத்தரங்களே. இன்னைக்கு ராஜா கேட்கிறார், அண்ணே உன் வேதனை உண்மைதான்னா உனக்குள்ள ஜபம் குறையவே கூடாது. 21 நாள் தாண்டி இந்த கூட்டம் மறுபடியும் தொடர்ந்தால் வலி இருக்குன்னு அர்த்தம். இல்லை 21 நாளும்
கெஸ்ட் வந்ததுனால வந்தோன்னு சொன்னா இந்த வேதனை போய், இந்த வேதனை போய், இந்த வேதனை போய். ஓ இரவும் பகலும் உன் வாசல்கள் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த ராத்திரி பேசும்போது, ஒருவேளை டெய்லி சபையில வந்து ஜெபிக்க முடியலனாலும் இந்த வேதனை சத்தியமானா உங்களால சாயங்காலம் 6 மணி ஆனா ஜெபிக்காம இருக்க முடியாது, காலையில ஆனா ஜெபிக்காம இருக்க முடியாது. இவ்வளவு வேதனைப்பட்டுட்டு பிஹைண்ட் த ஸ்கிரீன் மறைவிடத்தில் எனக்கு ஜெபம் இல்லை என்றால் என்னுடைய வேதனை போய். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. 2 திட்டங்கள், 3 காலங்கள், இத்தனை காலம் செல்லும் என்று அவன் சொன்னான். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுப்பீங்களா? நானே பேசுற மாதிரி இருக்கு, நீங்க ஜெபிங்களே. எங்களுக்கு வேதனையினுடைய அடையாளங்களை காண்பிப்போம். சீக்கிரம் சீக்கிரம் வேதனையினுடைய அடையாளத்தை காண்பிப்போம். ஹல்லேலூயா. ஆத்தும பாரத்தோடு பேசுறது போல இருந்துட்டு உன்னால் அதை தொடர்ந்து ஜெபிக்க முடியாவிட்டால் உன் வேதனை போய். ஆத்தும பாரத்தை போல, வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல இருந்துட்டு திட்டமே பண்ணலன்னா உன் வேதனை போய். இயேசு சொன்னார், நீங்க இந்த ஆலயத்தை இடிங்க, நான் 3 நாளைக்குள்ள திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். உடனே சீசர்கள் சொல்லுகிறார்கள், எங்க பிதாக்கள் இங்க இருக்கிறவங்க 46 வருஷம் டைம் எடுத்து இந்த ஆலயத்தை கட்டினாங்க, பலி இல்லாதவங்க ரொம்ப மெதுவா கட்டட்டும். ஆனா என் முதுக பொடைசால்களை போல கிழிப்பாங்கப்பா, என் தலையை முற்கிடத்தினால் அழுத்துவார்கள், என்னை 39 அடிக்கு மேல் என்னை வாரினால் அடிப்பார்கள், கசப்பான காடியை குடிக்க தருவார்கள், என்னை அந்த கேடடைய பண்ணுவார்கள். இவ்வளவு வேதனையை வச்சுட்டு நான் 3 நாள்னு சொல்றதே ரொம்ப அதிகம். இத்தனை வேதனையை வச்சுட்டு மீனின் வயிற்றிலே யோனா 3 இரவு 3 பகல் இருந்தது போல மனுஷகுமாரனோ 3 ராத்திரி 3 பகல் இருப்பார் என்று சொல்லப்பட்டது போலவே அவர் தாமதிக்கல. வேதனை அதிகமாக இருந்தா ஷார்ட் பீரியட்ல நடக்கும். கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. வேதனை அதிகமானா கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. உடபா ரபா பாபா அல்லாஹ் தோனி புரிங்க, புரிஞ்சவங்க கைத்தட்டுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வேதனை It's a place of birth. பிறப்பிப்பதலுடைய இடம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களே. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. யோவான் 16:21 இயேசு சொல்லுகிறார், அது பிரசவ வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீயை போல் இருக்கிறது. வாசிங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். போதும், நான் மறுபடியும் உங்களை. அப்ப இந்த வேதனை உங்களுக்கு ஏன்னா, இது வாக்கு தத்துவத்திற்குரிய வேதனை அல்ல, நான் உங்களுக்கு வெளிப்படுவதற்குரிய வேதனை. யோவான் 16:16 சொல்லுகிறார், இனி சில காலம் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்போ இந்த கர்ப்ப வேதனை ஒரு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல உங்களுக்கும் எனக்கும் வரும். ஏன் வருகிறது அப்படின்னா, இது வர்றதுக்கு காரணம் அவரை பார்ப்பதற்கு, அவரை தரிசிப்பதற்கு. கைகளை உயர்த்துங்க, கைகளை டு சீ ஹிம். அவரை மத்திய ஆகாயத்திலே சந்திப்பதற்காகத்தான். ஆகவே தான் மத்தேயு 24 அதிகாரத்தை எழுதும் போது சொல்லுகிறார், அவர் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் ஒரு முக்கியமான அடையாளம், பிள்ளை கொடுக்கிறவர்களுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பிரசவ வேதனை வருமானால் அவருடைய வருகை வரப்போகிறது என்ற அர்த்தம். கைகளை தட்டி அந்த வரப்போகிற தேவனை, வரப்போகிற ராஜாதி ராஜாவை, வரப்போகிற நித்திய கர்த்தாதி கர்த்தரை கைகளை தட்டி ஆமென், மாரானாதா சீக்கிரமாய் வாரும்.
சுவிசேஷத்தில் முக்கிய பகுதி, அவர் வருகிறார். He is coming. அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் வருகிறார். இன்னும் வீட கட்டி பங்களா வாங்கிட்டு வாழணும்னு நினைக்காதீங்க. திருடன் வருகிறது போல வருவார். அவர் வெளிப்படுகிறதற்கு ஒரு அடையாளம் தான் கர்ப்ப வேதனை. ஒரு பிரசங்க வெளியில வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கே கர்ப்ப வேதனை வருதுன்னா அவர் வெளிப்படும் போது எவ்வளவு அதிகம். ஒரு பிரசங்கம் வெளிப்படுவதற்கு ஒரு கர்ப்ப வேதனை தேவையானால், சீலோவிலே கர்த்தர் சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையின் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை வெளிப்படுத்தினார். தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வேதனை தேவை. அப்ப இந்த ஸ்திரீ கர்ப்ப வேதனைப்படுவது வாக்குத்தத்தத்திற்காக அல்ல, கிறிஸ்து வெளிப்பட போகிறதற்கு. என்ன சொல்றாரு? இனி கொஞ்ச காலத்தில் என்னை மறுபடி நீங்கள் காண்பீர்கள். அதுக்குத்தான் இந்த கர்ப்ப வேதனை. அப்போஸ்தலர் 22:14 அனனியா பவுலை பார்த்து சொல்லுகிறார், நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் நீ முன்னமே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். கை உயர்த்துங்க, சீக்கிரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கை உயர்த்தி சொல்லுங்க, அவரை தரிசிப்பதற்காகவே மவுண்ட் சர்ச்சை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாயத்தர் அவரை தரிசிப்பதற்காகவே சிலர் கண்மலைகளுக்குள்ளும் குன்றுகளுக்குள்ளும் தன்னை ஒழித்துக் கொள்ளும் போது நானும் நீங்களும் சேர்ந்து அவரை கண்ண தண்ணீரிலே முகத்துக்கு முகம் ஒத்திருக்கிறது போல, தண்ணீரிலே முகத்துக்கு முகம் ஒத்திருக்கிறது போல நாமும் அவரோடு ஒத்திருக்கிற நாட்கள் வரப்போகிறது. எதுக்காக கர்ப்ப வேதனைப்படுறோம்? மறுபடியும் அவரை பார்ப்பதற்கு. 23 வாசிங்க பிளீஸ். நினைப்போம் முக்கியமான ஆட்களை பார்த்தா இதெல்லாம் கேட்கணும்னு. உண்மையை சொல்லட்டா, அவங்கள பார்த்தா பேச்சே வராது. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்கள டிவியில் தான் ரொம்ப பார்த்துருக்கிறதுனால நேரடியாக பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணினதை பார்த்துட்டு அவர், ஏ தம்பி நல்லா பேசுன, நல்லா பேசுனன்னு என்னை தோளில் தட்டி கொடுத்துட்டு என்கிட்ட என்னெல்லாமோ கேட்குறாரு. எனக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல. நான் எதுக்கு சொல்றேன், 1000 கேள்வி கேட்கணும்னு நம்ம யாரெல்லாம் மைண்ட்ல வச்சிருப்போம், ஆனா அவங்களெல்லாம் பார்த்த வார்த்தை வராது. கை தட்டுறதுக்கு சொல்லல. இன்னைக்கு இவ்வளவு ஜெப குறிப்பு வச்சிருக்கிறோம், இயேசுவை பார்க்கும் போது ஒன்னும் கேட்கறதுக்கு ஒன்னும் இருக்காது. நான் ஒரு 21 உபவாசம் இருந்தேன். இந்த 21 உபவாசமும் எதுக்கு இருந்தேன்னா, கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட, எதுக்கு என்ன அழைத்தி, இப்படி குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுக்கு அழைச்சிங்களா, பேக தூக்கிட்டு இங்க இருந்து தூத்துக்குடி போனோம், தூத்துக்குடியில இருந்து சென்னை போனோம், சென்னையில இருந்து பெங்களூர் போனோம், 3 கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணணும், அவங்க தருகிற சாப்பாடை சாப்பிடணும், இதுக்கு தான் அழைச்சிங்களா அப்படின்னு நான் கேள்வி கேட்கறதுக்கு 21 உபவாசிச்சேன். ஆனா உபவாசத்தினுடைய முதல் நாளிலேயே அவர் தந்த ஒரு பதில், அடுத்து கேள்வி கேட்க கூடாது அப்படி பண்ணிட்டு. அதாவது சொல்றாரு, என்னை நீங்கள் மறுபடியும் காண்பீங்க, என்னை பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒன்னையும் கேட்க மாட்டீங்க. இது நடக்கும், இது நடக்கும். ஒரு நாள் வரும் உங்க டைரியில பிரேயர் ரிக்வெஸ்டே இல்லாத காலம் வரும். என்ன, அவரை பார்த்த பிறகு, வாக்குத்தத்தம் கிடைச்ச பிறகும், வல்லமை பிறந்த பிறகும், அற்புதங்கள் பிறந்த பிறகும் எனக்கு கர்ப்ப வேதனை போகலையேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற கர்ப்ப வேதனை அவரை பார்க்கணுங்கிற கர்ப்ப வேதனையா இருக்கலாம். இப்ப எனக்கு பிரசங்கத்தினுடைய வெளிப்பாடு பிறக்குது, ஊழியங்கள் பிறக்கிறது, ஆனா என் வலி நிக்கல. அப்ப ஏன் கர்ப்ப வேதனை? கண்டிப்பா அதுக்காக இல்ல, இதுக்காக இருக்கலாம். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலருடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். கை தட்டி ஆவியில நிரம்பி இந்த
அந்த இடத்தை தேவ பிரசன்னம் பலமா மூடுகிறது மூடுகிறது எதுக்கு கர்ப்ப வேதனை வாசிங்க ரோமர் 8:19 சீக்கிரம் ரோமர் 8:19 ரோமர் 8:19 சீக்கிரம் வாசிங்க தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது அவளோட 22 வசனம் வாசிங்க ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது இந்த பிரசவ வேதனை இந்த கர்ப்ப வேதனை எதுக்குன்னா எழும்ப வேண்டியவங்க இன்னும் எழும்பணும் புரியல உங்களுக்கு சன்ஸ் ஆஃப் காட் இன்னும் எழும்பல தேவனுடைய புத்திரர்கள் இன்னும் எழும்பல தேவனுடைய புத்திரிகள் இன்னும் எழும்பல சபையில இன்னும் வேற வேற ஆட்கள் எழும்பிட்டு இருக்கிறாங்களே தவிர தேவனுடைய புத்திரர் எழும்பும்படி சர்வ சிருஷ்டியும் ஏகோபித்து பிரசவ வேதனைப்படுகிறது ஒரு 5 நிமிஷம் நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணுவீங்கன்னா ஆவியானவர் நம்ம கிட்ட என்ன பேச நினைக்கிறாரோ அதை நம்ம கற்றுக்கொண்டிடலாம் 21 வயது நிரம்பின ரெயின்ஹார்ட் போங்கே என்கிற ஒரு வாலிபன் ஜெர்மனியிலே தன் தகப்பன் பாஸ்டரா இருந்த போது தன் தகப்பனால் பைபிள் காலேஜுக்கு அனுப்பப்பட்டு 21 வயதுல பைபிள் காலேஜ் படிப்பை முடித்த ரெயின்ஹார்ட் போங்கே லண்டன் மாநகரத்தை சுற்றி பார்த்து விட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கலாம் என்று பைபிள் காலேஜ் முடித்தவுடன் ஒரு தீர்மானம் பண்ணி லண்டன் மாநகரத்துக்கு போனா போய் அங்கே அந்த நாள் முழுவதும் லண்டனை சுற்றி பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் இன்றைக்கு இருந்தது போல் அன்றைக்கு விமான வசதிகள் அன்றைக்கு இல்லை ராத்திரி தான் அவருக்கு ட்ரெயின் ஆகவே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் லண்டனை எவ்வளவு சுத்தி பார்க்கணுமோ சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு பாஸ் வாங்கினார் அந்த பாஸ் வாங்கினா லண்டனுக்குள்ள அந்த முக்கியமான பகுதியில் அந்த பஸ்ல எங்க வேணாலும் ஃப்ரீயா பிரயாணம் பண்ணலாம் அந்த பாஸை வாங்கின இன்னைக்கும் பெங்களூர்ல அந்த சிஸ்டம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் வாங்கணும்னா அந்த எந்த ஏசி பஸ்ல வேணாலும் நம்ம அந்த ஒரு லிமிட் வரைக்கும் டிராவல் பண்ணலாம் ஹோல் டே அவர் அதை வாங்கிட்டு ஒரு பஸ்ல ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் இறங்கினார் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்தார் கொஞ்சம் கவனிங்க இன்னொரு பஸ் வந்தது ஏறினார் சுத்தி பார்த்தார் அடுத்த பஸ்ல ஏறினார் அந்த பஸ் எங்க வரைக்கும் போகும் அங்க வரைக்கும் போனார் போயிட்டு நேரத்தை பார்த்தார் இன்னும் நேரம் இருக்கு உடனே அவருக்கு தெருவழியா நடப்போம் அப்படின்னு நடந்து போன போது திடீரென்று ஒரு வீட்டிற்கு முன்பதாக நின்றார் அங்கே ஒரு போர்டு எழுதப்பட்டிருந்தது ஜார்ஜ் ஜெஃப்ரி வாய் திறந்து சொல்லுங்க ஜார்ஜ் ஜெஃப்ரி இந்த வார்த்தையை பார்த்தவுடன் ரெயின்ஹார்ட் போங்கேக்கு தோன்றினது பைபிள் காலேஜ் படிக்கும் போது பிரிட்டனை அசைத்த ஒரு தேவ மனுஷனை குறித்து நான் படித்திருக்கிறேன் அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரியா இவர் இருப்பாரோ என்று நினைத்து சந்தேகத்தில் ஜார்ஜ் ஜெஃப்ரி வீடுதானாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக வீட்டில் கதவை தட்டின போது ஒரு வேலைக்காரி வந்தால் இவர் கேட்டார் இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்வாரே எழுப்புதலுக்காக தேவன் பயன்படுத்தினாரே அந்த ஜான் ஜெஃப்ரி வீடான் கேட்ட போது அந்த வேலைக்காரி சொன்னால் எஸ் அவர் வீடுதான் உடனே அவர் சொன்னார் எனக்கு அவரை பார்க்கணும் உடனே அவர் சொன்னார் நோ முடியாது உடனே இவரு அவளுக்கிட்ட எப்படியோ இங்க வரைக்கும் வந்துட்டோம் அவரை பார்த்துட்டு தான் போகணும்னு ஆர்குமெண்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென்று ரூம்ல இருந்து ஒரு சத்தம் Tell him to come in அவனை உள்ளே வரும்படி சொல்லணும் உள்ள ஒரு கனத்த குரல் ஒரு மனுஷனை சந்திப்பதற்கு ஒரு நபர் எப்படி ஆயத்தமாக இருப்பார்களோ அதே போல ஜார்ஜ் ஜெஃப்ரி கோட்டு சூட்டோடு டையெல்லாம் கட்டி ஆயத்தமாகி மாடியிலிருந்து இறங்கி வந்தாராம் இறங்கி வந்த போது ரெயின்ஹார்ட் போங்கே அவரை பார்த்துட்டு நான் உங்களை பத்தி அப்படி படிச்சேன் இப்படி படிச்சேன்லாம் சொன்னாரா எல்லாத்தையும் கேட்டுட்டு இவருடைய தோள் மேல கை வச்சு அவருக்கு முன்னாடி முழங்கால் போட்டு இவரையும் முழங்கால் போட வைத்து அவர் தலையிலே கை வைத்து ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அவரை அனுப்பிவிட்டார் ராத்திரி ரெயின்ஹார்ட் போங்கே என்கிற 21 வயது வாலிபன் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தார் ட்ரெயினை பிடித்து ஜெர்மனிக்கு போனார் ரயில்வே ஸ்டேஷனில் தன்னை கூப்பிட வந்த தகப்பன் அவரை சந்தித்த போது ரெயின்ஹார்ட் போங்கே
ஜார்ஜ் ஜெஃப்ரியை சந்தித்த எந்த விஷயமும் சொல்லவில்லை. ஆனால் ரெயின்கார்ட் போங்கியுடைய தகப்பன் சொன்னார், இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு செய்தி வந்தது, ஜார்ஜ் ஜெஃப்ரி மரித்து போனார். புரியல? ரெயின்கார்ட் போங்கே தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். அவருக்கு ஒன்று புரிந்தது, யாருக்கும் தெரியாமல் ஆவியானவரே என்ன ஜார்ஜ் ஜெஃப்ரி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கவனிங்க. அப்போ ஜார்ஜ் ஜெஃப்ரியினுடைய கற்ப வேதனை என்னன்னா, என் ஸ்தானத்துல இன்னொருத்தனை எழுப்பிட்டு நான் போகணும், என் ஸ்தானத்துல ஒருத்தனை எழுப்பிட்டு Let me die. தலையில கை வச்சு ஜெபிச்ச அடுத்த நிமிஷத்து எல்லாருக்கும் இது புரியாது. காலையில் அவர் கேட்ட செய்தி, ஜார்ஜ் ஜெஃப்ரி மறித்து போனார். இன்னைக்கும் ரெயின்கார்ட் போங்க சொல்றார், அவருடைய மேண்டில் தயா மேல இருக்கு. அர்த்தம் என்ன? தேவனுடைய புத்திரர்கள் எழும்புறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஓடுகிற பரிசுத்தவான்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இப்படியே ஆண்டவர் சொன்னாரு, உயிரை கையில பிடிச்சிட்டு வச்சிருக்காங்களா? உங்களுக்கு புரியலையா சகோதரி? உயிரை கையில பிடிச்சிட்டு வச்சிருக்காங்களா? சத்தியத்தின் படி பிரசங்கிக்கிற ஒருத்தனை பார்த்துட்டா ஆத்துமா போயிரும் வேடு. ஒரு ஆளை ஒரு அந்த ரெயின்கார்ட் பொங்கையை பார்த்த உடனே ஜார்ஜ் ஜெஃப்ரி ஃப்ரீ ஆயிட்டார். யாருக்கும் நடக்கலைங்க. சென்னையில் தண்டையார்பேட்டை பகுதியில் கடைசி கால சியோன் சபையினுடைய ஸ்தாபகர் சாது டேவிட் சுந்தரமணி, வாயை திறந்து சொல்லுங்களே, சாது டேவிட் சுந்தரமணி ஐயா. நான் குறைச்சுதான் சொல்றேன், குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளே 400-500 சபைகள் குறைச்சுதான் சொல்றேன், ஆயிரக்கணக்கில் ஊழியர்களை எழுப்பின பரிசுத்தவான். என்ன லேஜிக்கு ஈக்குவலாக தண்டையார்பேட்டையில் ஜனங்கள் வர்றாங்க. திருக்கழுக்குன்றத்தில் ஒரு கன்வென்ஷனுக்காக அழைக்கப்பட்டிருந்தே அவங்களுடைய கிளை சபையில் 3-4 கன்வென்ஷன் கூட்டத்தில் முதல் நாளிலேயே எந்த கன்வென்ஷனுக்கு வரமாட்டாரா? அன்னைக்கு முதல் நாள் கன்வென்ஷனுக்கு வந்திருந்தார், சிகப்பு அங்கி போட்டுட்டு வந்திருந்தார், தாடி வைத்திருந்த ஒரு மனுஷன், அவரை பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்குது. நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் ஆவியானவர் பேச சொன்னதுனால. பிரசங்கம் முடிச்சோன்னு அவர் கையில மைக்க கொடுத்தாங்க ஆசீர்வாதம் சொல்றதுக்கு. அவர் ஜனங்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு 20-30 ஊழியக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி சொல்றாரு, ரொம்ப நாள் ஒரு ஏக்கம் இருந்துச்சு சத்தியத்தை பேசுற வாலிபர்கள் எழும்பணும்னு, ஆனா இந்த தம்பி பேசினதை கேட்கும் போது எனக்கு ஜீவானந்தத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு. கவனிங்க, பேசுற எல்லா வார்த்தைக்கும் நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல கணக்கோப்பு வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த தம்பி உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றதை பார்க்கும்போது அன்னைக்கு ஜீவானந்தம்லாம் சபைக்காக உயிரை கொடுத்து பேசுனது எனக்கு ஞாபகம் வருது. என் ஆத்மா பூரிக்குது பூரிக்குதுன்னு 3 தடவை சொன்னார். சொல்லிட்டு அந்த கூட்டம் முடிஞ்சவுடனே என் பக்கத்திலேயே இருந்துட்டு ஒரு தகப்பன் பிள்ளைய கையை பிடிக்கிற மாதிரி இப்படி கையை அணைச்சி வச்சுட்டு, சாப்பிடணும், நல்ல உபவாசிக்க கூடாது, ரொம்ப உபவாசிச்சு உடம்பு கெடுத்துடக்கூடாது, தூங்குற நேரம் தூங்கணும், பிள்ளையை கொண்டு கர்த்தர் பெருசா செய்வார், இப்படி எல்லாம் கையை தடவி விட்டுட்டு அந்த கிளை ஊழியக்காரர்கிட்ட சொன்னாரு, தம்பிய திங்கக்கிழமை நம்ம சபைக்கு கூட்டிட்டு வரணும், நம்ம ஊழியர்கள் எல்லாருக்கும் அவர் பேசணும், சரியா? அது ஓம் பொறுப்புன்னு சொல்லிட்டு போனார். திங்கக்கிழமை பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அங்க போனா ஒரே பரபரப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாருன்னு ஒரு செய்தி. கவனிங்க, அதற்கு பிறகு அவர் சபைக்கு வரவில்லை, தேவராஜ்யத்துக்கு போனார். அந்த ஊழியர் கூட்டத்தில் அவங்க கூட பிறந்த தம்பி சொன்ன ஒரு சாட்சி, கடைசியா அவர் மயக்கம் போட்டு விழும்போது உங்களை தான் பேசிட்டு போனார் ஊழியக்காரன், தம்பி வருவார், நல்லா பார்த்துக்கிடணும், நல்லா பார்த்துக்கிடணும். நான் இப்போ என்ன சொல்றேன், பரிசுத்தவான்கள் தங்கள் ஆத்மாவை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு சந்ததி எழும்பிட்டுன்னா இளைப்பாற போக ரெடியா இருக்காங்க.
அவங்களெல்லாம் இழைப்பார்கள்னு நாம விரும்புகிறோமா? இல்லை. ஆனால் ஒரு கர்ப்பவேதனை நிற்கணும்னா இனி ஒரு சந்ததி எழுப்பணும். எனக்கு புரியுதுன்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. இந்த பட்டணத்தில் எலிசாக்கள் எழும்பிட்டா எலியா கொஞ்சம் கைகளை உயர்த்தணும். நீங்கள் யாரும் இதுக்கு அசௌகரியமாக இருக்காமல் கொஞ்சம் கைகளை உயர்த்தணும். தெளிவாய் ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கொஞ்சம் வாயை திறந்து, கொஞ்சம் வாயை திறந்து வேகமாக முடிக்க போகிறோம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, மூன்று தீர்க்க தரிசன பள்ளிக்கூடங்களிலே நான் பார்க்காத ஒரு விசேஷித்த குணமுள்ள ஒரு எலிசாவை நான் பார்த்துட்டா நான் கர்த்தர்கிட்ட போயிடுவேன். ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய சால்வையை நான் மேலே வச்சிருக்கிறேன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அதை சொல்லுவதற்கு நான் அபாத்திரன். ஆனால் ஒன்று சொல்ல முடியும் அண்ணே, ஒரு பரிசுத்தவான் பெருமூச்சு விட்டதை என்னால் மறக்க முடியல. ஒரு பரிசுத்தவான் பெருமூச்சு விட்டார், சத்தியமே இல்லாம போயிருமோன்னு பயந்தே. ஆனா இந்த தலைமுறையிலும் சத்தியத்துக்காக நிக்கிறவங்க நிக்கிறாங்கன்னு ஒரு பெருமூச்சு, அந்த பெருமூச்சோடு அவர் ஆவி ஒப்பு கொடுத்துட்டார். சகோதரி, இந்த பட்டணத்துல நீங்க எழும்புவீங்கன்னு கற்ப வேதனையா சிலர் நிக்கிறாங்க. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்களே. இந்த மூன்று விஷயத்துக்காக தான் கற்ப வேதனை. தயவுசெய்து ஒரு ரெண்டு நிமிஷம் நான் உங்களை எதுவும் சொல்ல போறதில்லை, உங்களுக்காக தோன்றுகிற வார்த்தையில நீங்க ஜபிங்க பிளீஸ். நீங்களா ஜபிங்க. சத்தத்தை உயர்த்தணும்னா சத்தத்தை உயர்த்துங்க. நான் சொல்றேன், உணர்ச்சி வசப்பட்டு வரக்கூடியது ஆராதனை அல்ல, கற்ப வேதனை. கிறிஸ்து உனக்குள்ளே உருவாகும் அளவு. இன்னையிலிருந்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு பர்த்து பிளேஸ் உண்டாகிறதுக்கு இந்த சபையை கற்ப வேதனைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போகிறார். என் ஜனமே கேள், இந்த கற்ப வேதனை புறப்படுகிற அழைப்பை கர்த்தரை அங்கீகரிக்கும்படி உலாவி வருகிறார், உலாவி வருகிறார். ஏதோ ஒரு விதத்திலே கற்ப வேதனையை நான் உணர்கிறேன்னு சொல்றவங்க மட்டும், ஒரு அவங்க மட்டும் ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடலாம். ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடலாம். ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடலாம். முதலாவது கற்ப வேதனை, முதலாவது கற்ப வேதனை வாக்கு தத்தங்களுக்காக, தீர்க்க தரிசனங்களுக்காக. இரண்டாவது கற்ப வேதனை, அவரை தரிசிக்கும்படி, அவருடைய பிரமாணங்களை தரிசிக்கும்படி. மூன்றாவது கற்ப வேதனை, அவருடைய குமாரர் குமாரத்திகளை காணும்படி. இந்த ஊழியத்தை எனக்கு அடுத்து செய்யும்படி ஒரு குமாரன் கைத்தட்ட வேண்டா. அப்படிப்பட்ட கற்ப வேதனை எனக்கு இருக்கு சொல்றவங்க மட்டும் உங்க கை உயர்த்தி காட்டுங்க. உணர்ச்சி வசப்படாமல் இந்த ஆராதனை முடிக்க போறோம். எனக்குள்ள அந்த கற்ப வேதனை இருக்கு. இவ்வளவு பலவீனத்தில் எங்களை பலப்படுத்தி பேச வைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு சகோதரி. இன்னையிலிருந்து இந்த கற்ப வேதனைக்காக நீங்க ஜெபிப்பீங்க, இந்த கற்ப வேதனைக்காக திட்டம் பண்ணுவீங்க, இந்த கற்ப வேதனைக்காக நாட்களை குறிப்பீங்க. சோம்பலா நிற்காம இந்த மூன்று வார்த்தையை சொல்லுங்க. இந்த வேதனை உண்மையானால், இந்த வேதனை உண்மையானா இந்த ஜபம் தொடரும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஜபம் தொடரும். If this pain is true, இந்த ஜபம் தொடரும், இந்த திட்டங்கள் தொடரும்.